ஒவ்வொரு நாட்டிற்கும் தேசிய கீதம் இருப்பது மாதிரி ஒட்டுமொத்த உலகிற்கும் ஒரு காதல் கீதம் இயற்ற வேண்டுமெனில் உமர் கயாமின் காதல் கவிதைகளை போதும். பாரசீகம் உலகிற்கு தந்த அப்படி ஒரு ஒப்பற்ற கவிஞன் உமர் கயாம். கணிதம், மெய்யியல், வானியல் என பல துறைகளில் நிபுணத்துவம் மிக்கவராக இருந்தாலும் இவரது கவிதைகளே கூடுதலாக இவரை உலகம் முழுக்க கொண்டு சேர்த்தன. கிட்டத்தட்ட 1000 ஆண்டுகளுக்கு முன் பிறந்த கால கணக்கின் துல்லியவான் உமர் கயாம். தனக்கென ஒரு வாழ்க்கை நெறிமுறையை தானே வகுத்து கொண்ட ஒரு அச்சம் துறந்த அசாத்திய படைப்பாளன். தான் வகுத்த வாழ்க்கை நெறிக்கு ருபாயத் என்று பெயரிட்டு 4 வரி கவிதைகளாக அவைகளை எழுதி வெளிப்படுத்தினார். இவரது படைப்புகளை ஒன்று விடாமல் வாசிக்க வாய்ப்பு கிடைப்பது வாழ்வின் பெரும் பாக்கியம். இவர் மிகவும் வித்தியாசமான கவிஞர். கடவுளிச கோட்பாடுகள் கோலோச்சி இருந்த அந்த காலகட்டத்தில் கடவுள், ரோஜா மலர்கள், திராட்சை ரசம், அதை ஊற்றி கொடுக்கும் பெண்கள் என அத்தனையும் இவரது கவிதைகளின் கருப்பொருள். எல்லா கவிதைகளுக்குள்ளும் வேதாந்தத்தை சீண்டி கொஞ்சம் விளையாட விட்டிருப்பார். மதுவை பற்றிய இவரது கவிதைகளை வாசித்தால் மதுவற்ற வாழ்வு இனிப்பற்ற தேன் போன்றது என்ற போதை மயக்கம் எவரையும் கரங்கடிக்க செய்யும். அனைத்தையும் கேள்விக்குள்ளாக்கும் உமர் கயாம் ஒரு நாத்திகவாதி என்று தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டார். ஒரு உண்மையான படைப்பாளன் மரணத்தை கண்டும் பின்வாங்குவதில்லை. இந்த தாக்குதல்கள் என்ன செய்துவிடும்? தன் ஆகர்ஷண வடிவமான 4 வரி கவிதைகளில் தன் எண்ணங்களை கொட்டி தீர்த்தார். பின்னாளில் அவைகள் பல மொழிகளிலும் மொழிபெயர்க்கப்பட்டு உலகம் முழுவதும் முக்கியத்துவம் பெற்றன. அதுவே ரூபாயத் ஆஃப் உமர் கயாம் என்ற கவிதை தொகுப்பாக உலக புகழ் பெற்றது. அவன் ஒரு வாழ்வியல் நேசன் என்பதற்கு அவரது ஒரு உதாரண கவிதை. ஒரு கையில் அழகிய கவிதை புத்தகமும் மறுகையில் அருந்திட மது கோப்பையும் உணவும் அருகில் மர நிழலில் இசைபாடியபடியே நீயும் இந்த மலர் நந்தவனமும் இருக்கையிலே அந்த வானத்து சொர்க்கம் எனக்கு ஏதுக்கடி. உமர் கயாமை அப்படியே உள்வாங்கி இருப்பாரோ நம் நாயகக் கவிஞன் கண்ணதாசன்? ஒரு கவிஞனின் வாழ்க்கை வரலாற்றையும் அவனது படைப்புகளை கருப்பொருளாக கொண்டு உலகின் அதிக திரைப்படங்கள் உருவாக்கப்பட்டிருக்கும் என்றால் அது உமர் கயாமும் அவரது படைப்புகளுமே. உமர் கயாமிற்கு இன்றும் உலகம் முழுவதும் சங்கம் இருக்கிறது. ஒரு சிறந்த படைப்பாளன் இந்த உலகை அசைத்து பார்க்கிறான். உமர் கயாமோ உலகை ஆண்டு கொண்டிருக்கிறான். வாழ்வில் ஒரே ஒரு சிறந்த கவிதையாவது எழுதிவிட வேண்டும் என்று வேட்கை உள்ளவர்களே, உமர் கயாமின் புத்தக கதவுகள் திறந்தே இருக்கின்றன. சிந்தையை மேய விடுங்கள், ஞானம் பசியாரட்டும். பேரன்புடன் சட்டாம்பிள்ளை.